पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमश्री निधये नमः. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் சகஸ்ரநாமத்திலே 587வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். நெருப்பு என்றால் நமக்கு ஒன்று தெரியும், சுடும், இல்லை அதில் எதை போட்டாலும் அதை சாம்பலாக்கிடும். ஆகையினால தான் ஆண்டாள் சொன்னால், எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னால் அது நமது பாவத்தை போக்கடிக்கும். எப்படி போல அப்படின்னா, தீயில் பட்ட தூசு போல், நெருப்பில் பட்ட பஞ்சு போல. நெருப்புக்குள்ளே பஞ்சு விழுந்தால் அப்புறம் அது என்ன இருக்கும், இருக்காது. திருநாமத்தை சொன்னால் நமது பாவங்கள் நம்ம விட்டு தீயில் விழுந்த நெருப்பு போல் போயிடும் என்று தீயினில் தூசாகும் செப்பு என்று திருப்பாவிலே ஆண்டாள் பாடுகிறாள். தீக்கு இது ஒரு தன்மை, தண்ணிலே வந்து விழுந்தவைகளை தான் சாம்பராக்கக்கூடிய கருக்கக்கூடிய தன்மை நெருப்புக்கு உண்டு. ஒரு தன்மையை வர்ணம் என்று சொல்வார்கள். வர்ணம் என்றால் தன்மை, அதை தமிழிலே வண்ணம் என்று சொல்வார்கள். வர்ணம் என்பதற்கு கலர் என்று ஒரு பொருள். தமிழிலேயும் வண்ணம் என்பது கலர் என்று சொல்லும். மைவண்ண நெருங்குஞ்சி அப்படின்னு சொல்லும் பொழுது மை போன்ற வண்ணம், கலர் என்று பொருள். ஆனால் மேகவண்ண தண்ணல் என்று சொல்லும் பொழுது மேகத்தினுடைய கலரை உடைய பெருமாள் என்று ஒரு பொருள், இன்னொன்று மேகத்தினுடைய தன்மையை உள்ள பெருமாள் என்றும் பொருள். வண்ணம் என்பது தன்மையையும் கலரையும் சொல்லும். அதனால தான் தன்மை மாறாமல் இருப்பவர்கள் நிறம் மாறாதவர்கள் சொல்கிறாங்க. நிறம் மாறின பூக்கள் என்றால் தன்மையை மாற்றிக்கொண்டவர்கள் என்றும் இப்படிலாம் இலக்கியத்தில் பார்க்குறோம். ஆகையினால் பரமேஸ்வரன் வழிபட்ட லக்ஷ்மி தேவிக்கு ஒரு பெயரை வியாசபகவான் இடுகிறார். இந்த 587வது திருநாமமாக வன்னிவரணா என்று. வன்னிவரணா என்றால் என்ன, நெருப்பின் தன்மையை உடையவள் என்று அர்த்தம். சில பேர் நெருப்பின் வண்ணம் உடையவள்னு சொல்லக்கூடாது. நெருப்பின் வண்ணம் பரமசிவனுக்கு ஓருருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி என்று சொல்வார்கள், அது வேற. ஆனால் நெருப்பின் தன்மை பிராட்டிக்கு, எதனால் அவள் பக்தர்களுடைய பாபத்தை எல்லாம், நெருப்பு எப்படி தண்ணிலே விழுந்த தீ தூச பஞ்ச அப்படியே கருக்குமோ அப்படி கருக்குவலாம், அந்த தன்மை நெருப்புக்குள்ள தன்மை லக்ஷ்மி தேவிக்கு இருப்பதனால் லக்ஷ்மி தேவியை தீவண்ணத்தவள், தீயின் தன்மையை உடையவள், அவள் நெருப்புங்கிறாங்களே அந்த மாதிரியான தன்மை, பக்தர்களுடைய தீவினைகளை பொசுக்குபவள் என்று பொருள். இப்படி எங்கே பிராட்டியை சேவிக்கலாம்? அன்பர்களே, திருக்குறுங்குடி என்பதாக ஒரு திருத்தலம், 108 திவ்ய தேசங்களிலே ஒன்று. அந்த திருத்தலத்துக்கு பல ஏற்றங்கள் இருக்குது. அங்கே எம்பெருமான் வடிவழகிய நம்பியாக காட்சி தருகிறான். அது மட்டுமல்ல, பரமசிவன் ஒரு முறை தன் கோபத்தினால் ஒரு மாபெரும் பாதகம் செய்து விட்டார். அவருடைய தகப்பனாராகிய பிரம்மதேவன், அந்த பிரம்மதேவனுக்கும் 5 தலைகள், பரமசிவனுக்கும் 5 தலைகள். பிரம்மதேவனுக்கும் தனக்கும் 5 தலைகள் இருப்பதினால பரமசிவன் பொறுக்கலை. அதை பரமசிவன் சொன்னார் கோபத்தில், எனக்கும் 5 தலை, உனக்கும் 5 தலையா, பரமேஸ்வருக்கு 5 தலை அப்படின்னு சொல்லுவாங்க. 5 தலை உண்டு அவருக்கு. ஆகையினால 5 முகத்தான், 5 தலையை உடையவன் நான், எனக்கு 5 தலை, ஆனால் பிரம்மா உனக்கு 5 தலைன்னா என்ன இது, அதனால தான் நீ ஆட்டம் போடுற அப்படின்னு சொல்லி கோபத்தில் பிரம்மதேவன் வேதம் ஓதுபவன் என்பதை கூட கணிசிக்காமல் பிரம்மதேவனுடைய 5வது தலையை தன்னுடைய நகத்தால் அப்படி கிள்ளி எறிய போனார். 5வது தலை கிள்ளி எறியப்படும் பொழுதும் பிரம்மதேவன் பொறுக்காமல் ஒரு சாபம் கொடுத்தார், இந்த தலை உன் கையை விட்டு கீழே விடாது, உன் கையிலேயே இது ஒட்டிக்கும். அது கையில் ஒட்டின்றது, ஒட்டிண்டு அதோடு நிற்காத, இந்த கையில் இருக்கக்கூடிய இந்த முண்டத்தை எடுத்துண்டு, தலையை எடுத்துண்டு, இந்த மண்டையை எடுத்துண்டு, நீ அங்கங்கே பிச்சை எடுத்து பிக்ஷாட்டனராக உழல வேண்டும் என்று பிரம்மா சாபம் கொடுத்தார். அதில் பரமேஸ்வரன் கையிலே
பிரம்மதேவனுடைய கபாலம். அந்த கபாலத்தை ஏந்தி கொண்டு பிச்சை எடுத்து பிக்ஷாட்டராக வாழ வேண்டிய நிலை. நம்ம சென்னை நகரில் கூட கபாலீஸ்வரனாகத்தான், கபாலீஸ்வரனாகத்தான் அவர் இருக்கார். கபாலத்தை கையிலே வைத்து கொண்டு பூமி முழுக்க அலைஞ்சி திரிஞ்சாராம். கபால பாணியாக கபாலத்தை கையில் வைத்து கொண்டு பிச்சை கொடுங்கள் பிச்சை கொடுங்கள் என்று பிச்சை எடுத்து திரியும் நிலைக்கு பரமசிவனை பிரம்மதேவன் சாபம் தள்ளிவிட்டது. திருமங்கையாழ்வார் அழகாக பாடுவார், பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை திரி தந்து உண்ணும் உண்டியான். எப்படிப்பட்ட நிலைமை வந்தது. அந்த நிலைமை வந்தவாறே அப்புறம் பிரம்மதேவனை போய் அவர் கொஞ்சம் இப்படி சாபம் கொடுத்துட்டீரே, இதை கையை விட்டு போகமாட்டேங்கிறது, இந்த மண்டையோடு நாறுறது, இதை கையில் வச்சுன்னு பிச்சை எடுக்க போக வேண்டியிருக்கு, இந்த சாபத்துக்கு ஒரு விடுதலை சொல்லேன் என்று பிரம்மதேவனை சமாதானப்படுத்தினார் பரமசிவன். பிரம்மதேவன் சொன்னார், ஒன்று பண்ணால் இந்த சாபம் போகும், யார் பிச்சை போடும்பொழுது இந்த கபாலம் நிறைஞ்சு நிற்கிறதோ அப்போ இந்த கபாலம் கையை விட்டு போயிடும், இந்த சாபத்துக்கு விமோச்சனை வரும். யார்கிட்ட இல்லாமல் பிச்சை எடுத்தார் பரமசிவன், அந்த கபாலம் நிரம்பவே மாட்டேங்கிறது. எத்தனை போட்டாலும் கபாலத்தில் இடம் பாக்கி நிற்கிறது, கபாலம் ஃபுல்லாக இருதில்ல. அதாவது எத்தனை தான் சம்பாதிச்சாலும் நடுத்தர குடும்பத்துக்கு எப்போ பண நெருக்கடி வந்துட்டே இருக்கா அவர். அப்படி அந்த கபாலத்தை கையில் வைத்துண்டு அலைஞ்சார். அப்போ சொன்னாங்க, திருக்குறங்குடிக்கு போ, அங்கே வடிவழகிய நம்பியாக பெருமான் இருக்கார், அவர்கிட்ட கேட்டுப்பார் நாராயணன், இதற்கு ஏதாவது சல்யூஷன் கொடுப்பார், மேனேஜ் பண்ணி கொடுப்பார். அதுக்காக திருக்குறங்குடிக்கு வந்தார். திருக்குறங்குடியில் வந்து எம்பெருமான்கிட்ட, நாராயணன்ட்ட எனக்கு அடைக்கலம் கொடு, இந்த பிரம்மகத்தியனை சுற்றின்னு வருது பின்னாடி, கையில் கபாலமும் போகமாட்டேங்கிறது அப்படின்னார். இந்த பிரம்மகத்தி பரமசிவன் பின்னாடி இந்த சில படத்தெல்லாம் வரும் பாருங்கோ, மனசாட்சியை ஒருத்தர் தொடர்ந்து வரா மாதிரி அப்படி தொடர்ந்தே வரதான். அதெல்லாம் இந்த பிரம்மகத்தியும் தொடர்றது, எதுவும் போகமாட்டேங்கிறது. உடனே பரமசிவனுடைய நிலையை பார்த்து வடிவழகை நம்பி தன்னுடைய பத்தினியாக அங்கே காட்சி தரக்கூடிய லக்ஷ்மி தேவி குறுங்குடி வள்ளியை இவளுக்கு பிக்ஷை கொடு என்று சொன்னார். குறுங்குடி வள்ளி பிக்ஷை சமர்ப்பித்தாள் அன்னம். அதிலே பரமசிவனுடைய கையில் உள்ள கபாலம் நிறைந்தது, பட் என்று கபாலம் தெரித்து போயிடுது. உடனே சந்தோஷப்பட்டார் பரமேஸ்வரன். அப்போது நாராயணனை பார்த்து சொன்னார், சுவாமி வெளில போனால் இந்த பிரம்மகத்தி தொடருமோன்னு அச்சம் இருக்குது, பேசாமல் உன் பக்கத்தையே வச்சுக்குமே என்ன, பக்கத்திலே இருக்கும் என்றார். அதனால் பக்கம் நின்றார் என்று அதிசயமான கோயில் திருக்குறங்குடி பெருமாள் சன்னதி. பெருமாள் சன்னதிக்கு பக்கத்திலேயே சிவபெருமான் இருக்கார், அவருக்கு பக்கம் நின்றார் என்றே பெயர். ஆனால் பக்கம் நின்றார் தன்னை நாடி வந்திருக்கார், ஆகையினால் பக்கம் நின்றாருக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று திருக்குறங்குடி நம்பிகள் பார்க்கிறாராம். முன்காலத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்ததாக சொல்கிறாங்க. திருக்குறங்குடி நம்பி வடிகளை நம்பி எந்த உற்சவத்துக்கு புறப்பாடு வந்தாலும் அந்த பரமசிவன் சன்னதியால் தான் வரணும், ஏன்னா பக்கத்து சன்னதி இது. அப்பொழுது பரமேஸ்வரன் சன்னதி வாசலில் எம்பெருமான் திருக்குறளை நம்பி நிற்க அர்ச்சகர் அங்கே உள்ள சிவபெருமான் குருக்களை பார்த்து பக்கம் நின்றாருக்கு ஏதேனும் குறை உண்டோ அப்படின்னு கேட்பறான். உடனே அந்த குருக்கள் ஒன்றும் குறை இல்லை என்று சொன்ன பிற்பாடு தான் எம்பெருமான் அங்கிருந்து புறப்படுவான். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்ததாக பெரியவர் சொல்கிறார். இது அந்த திருத்தலத்துக்கே உள்ள தனிச்சிறப்பு. இப்படி பரமசிவனுடைய துயரத்தை தீர்த்தவள், அடியவர்கள் துயரத்தை தீர்ப்பவள், அடியவர்கள் அப்பாவை கொன்ற பிரம்மகத்தி பாபத்தை கூட போக்கடித்தாள் தேவி. ஆகையினால் தீயினில் தூசாயம் என்று தீ போல நெருப்பு போல தன்மையுடையவள் அன்னை என்பது திருக்குறங்குடி வள்ளி வரலாறுல தெரியுது. இதுவரைக்கும் நாம் சொன்ன விளக்கம் உங்கள் நெஞ்சிலே பதிவதற்கு வாய்ப்பாக ஸ்லோகமாக சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். வன்னேஸ்வபாவ கிள வன்னி வரணகா ஸ்வஸ்மின் பதத் துலமசு தகேதி தத்வத்ரமா யைஜ ஜனஸ்த பாபம் தத்வன்னிவர்ணா கதிதேய மிந்தே. இன்னொரு முறை, வன்னேஸ்வபாவ கிள வன்னி வர்ணஹா ஸ்வஸ்மின் பதத் துலமசு தகேதி தத்வத்ரமா நெஜ ஜனஸ்த பாபம் தத்வன்னிவர்ணா கதிதேய மிந்தே. விளக்கம், நெருப்பு போல அடியவர்கள் பிழைகள் அனைத்தையும் தீயினில் தூசாக்கும் தன்மையுடையவள் அன்னை லக்ஷ்மி தேவி. ஆகையினால் அவளுக்கு தீவர்ணத்தவள், தீத்தன்மையவள், அன்னிவர்ணா என்று திருநாமம். இந்த திருநாமத்தோடு இதற்கேற்ற பொருளோடு கூடியவளாக காட்சி தரக்கூடியவள் திருக்குறங்குடி குறுங்குடி வள்ளி.
திருக்குறுங்குடி குறுங்குடி வள்ளி தாயாரை நினைத்து கொண்டு இந்த திருநாமத்தை பக்தியோடு ஜபித்தால் நாம் செய்திருக்கக்கூடிய பாபங்கள், நாம் தெரிந்து செய்த பாபங்கள், தெரியாத செய்த பாபங்கள், சிலது இவை பாவங்கள் என்று தெரிந்தே செய்தவைகள், இவைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்க அன்னை நமக்கு அருள் செய்ய இந்த திருநாம ஜபம் உதவும். இந்த மகாமந்திரத்தை ஜபித்து தினந்தோறும் பூஜைக்கு செல்வதற்கு முன்னாடி கூட, அதாவது திரௌபதி ஒரு கணவனோடு ஓராண்டு வாழ்ந்துவிட்டு அடுத்தபடி பாண்டவர்களை அடுத்தவரை கணவனாக வரிப்பதற்கு முன் நெருப்பிலே குளித்து அதன் பிறகு அவரை கணவனாக வரிப்பாளாம். ஒரு பெண்ணை ஒரு முறை தான் தானம் செய்ய முடியும், திரௌபதி எப்படி 5 முறை தியானம் செய்வது என்று யக்ஞசேனன் திரௌபதியின் தகப்பன் கேட்டபொழுதும் வியாச பகவான் சொன்னார், இவள் நெருப்பிலிருந்து வந்தவள், நெருப்பிலே குளித்து விட்டு வருவாள், அதன் பிறகு மறுபிறவி மாதிரி தானம் செய்யணும். அப்படி நாமும் பகவானுக்கு பூஜை செய்யும் பொழுது தூய்மையான உடலோடு செய்யணும். அதற்காக மந்திரங்கள் இருக்கின்றன. இந்த உடம்பை மந்திரத்தாலே எரித்து மந்திரத்தாலே புதிய உடம்பு பெற்ற மாதிரி வந்து அதை கொண்டு பூஜை செய்வதாக முறைகள்லாம் இருக்குது. அது எல்லாம் செய்யலைன்னாலும் நான் சொன்ன இந்த விளக்கத்தோடு கூட திருக்குறுங்குடி வள்ளியை நினைத்து கொண்டு வன்னிவரணா என்ற ஜாமத்தை ஜபித்துவிட்டு அதன் பிறகு ஆச்சாரியர்கள் உபதேசித்ததை நினைத்து கொண்டு பகவானை பூஜை செய்தால் நிச்சயமாக நம்ம பூஜை தூய்மையாக இருக்கும் என்று எம்பெருமான் ஏற்பார். எங்கே இருடன் கலந்து ஜபியுங்கள், திருக்குறுங்குடி வள்ளியை நினைத்து கொள்ளுங்கள். வன்னிவர்ணாயே நமஹ. அன்னை லக்ஷ்மி தேவியின் திவ்ய சகஸ்ரநாமத்திலே இப்பொழுது நாம் 588வது திருநாமத்தை பார்க்கப் போகிறோம். திரௌபதி பாரத திரௌபதி என்று ஒருவத்தி, பாகவத திரௌபதி என்று ஒருத்தி. என்னங்க இது, ஒரு திரௌபதி தான் தெரியும், மகாபாரதத்தில் பிரசித்தமான கேரக்டர் ஹீரோயின். நீ பாரத திரௌபதி ஒருத்தி, பாகவத திரௌபதி ஒருத்தி என்று புதுசாக குழப்பறையே அப்படின்னு நினைப்பீர்கள். பாரத திரௌபதியை நினைத்தால் நமக்கு என்ன தெரியும், பாஞ்சாலி சபதம், ஆக்ரோஷமாக பழிவாங்கும் எண்ணத்திலே இருப்பவள். உண்மையிலேயே இந்த துஷாசனனுடைய மார்பை பிளந்து அவனுடைய இரத்தத்தை எடுத்து அந்த இரத்தத்தை தடவி என் கூந்தலை அதன் பிறகுதான் விரித்த கூந்தலை முடிப்பேன் என்று சபதமிட்டவள் என்று சொல்கிறார்கள். அந்த திரௌபதியின் சபதத்தை நிறைவேற்றுவதற்குத்தான் பரந்தாமன் பலபடி பாடுபட்டான். அந்த பாரத யுத்தம் நடக்க வேண்டும், பாரத யுத்தத்திலே துஷாசனனை பீமன் அழிக்க வேண்டும், பீமன் துஷாசனனுடைய மார்பை பிளக்க வேண்டும், அதிலிருந்து வரும் குருதி எடுக்க வேண்டும், அவனும் அதை பருகி கீழே உமிழ வேண்டும், திரௌபதியின் தலையிலே அந்த இரத்தத்தாலை தடவி அவள் கூந்தலை முடிக்க செய்ய வேண்டும். இதற்காக நடந்தது மாபெரும் போர். அதனால தான் வில்லிபாரதத்தில் சகதேவன் சொல்கிறான், பாரத யுத்தம் வராமல் தடுக்கணும்னா அதுக்கு என்ன வழின்னா ஒரு வழி திரௌபதி தலையை மொட்டையடிக்கிறதுன்னு சொன்னான். ஏன்னா திரௌபதியினுடைய கூந்தல் விரிஞ்சிருக்கிற வரைக்கும் கண்ணபிரான் ஓயமாட்டான், பாரத போர் நடத்தியே தீர்வான் என்று அதனுடைய மர்மத்தை உணர்ந்த சகாதேவன் சொன்ன வார்த்தை அது. நண்பர்களே, அப்படி பழிக்கு பழி என்று தன்னை அவதித்த துஷாசனனை இப்படி பழி வாங்க வேண்டும் என்று திரௌபதி தீர்மானமாக இருந்தாள். அதனால் மகாபாரத போர் வந்தது, பூமிக்கு பாரம் தளர்ந்தது, கண்ணபிரானுடைய பரம பக்தை அவள், கண்ணபிரானுடைய தோழி என்று கண்ணபிரான் அவளுக்கு இவ்வளவு செய்தான். பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் என்று அவருக்கு பிருதம் வரும்படியாக திகழ்ந்தான். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் மன்னிக்க மாட்டேன், பழிக்கு பழி வாங்குவேன் அப்படிங்கிறது ஒரு வித ஆசுர குணம். அது பகவானுக்கு பூபாரம் தீர்ப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது என்றாலும் அந்த திரௌபதி ஆசுர குணத்தின் ஒரு பகுதியில் தான் இருந்தால் என்று சொல்ல வேண்டும். ஒரு ஆங்கிளில் பார்த்தா மன்னித்து விட்டுருக்கலாமோ இல்லையோ, பழிக்கு பழி வாங்குவானே அப்படி இருந்திருக்கணும். ஆனால் திரௌபதி இப்படியே போயின்னு இருந்தா மேலே மேலே இன்னும் மகாபாரதம் தொடருமோ அப்படிங்கிற நிலை வந்து கொடுத்து. ஒரு சமயம் எப்போ வந்தது, மகாபாரத போர் முடிந்தபோது துரியோதனன் பீமசேனன் கதையினாலே பிளக்கப்பட்ட தொடையோடு படுத்து கொண்டிருக்க பொழுது
மகாபாரதத்தில் கௌரவர்கள் சைடில் யுத்தம் பண்ணின 11 அக்ஷோகிணியில் பாக்கி இருந்தவங்க 3 பேர், கிருபாச்சார் அப்படிங்கிறவர், அஸ்வத்தாமாங்கிறவர், கிருதவர்மாங்கிறவர். இந்த மூவர் தான் பாக்கி. பாண்டவர்கள் சைன்யத்தில் பார்த்தா பஞ்ச பாண்டவர்கள், அந்த பஞ்ச பாண்டவர்களுடைய பிள்ளைகள், திரௌபதிக்கு பிறந்த பிள்ளைகள், அதே போல் திருஷ்டத்யுமன் என்று பாண்டவர்களுடைய மைத்துனன், சாத்தியகி என்று கண்ணபிரானுடைய சகோதரன் கண்ணபிரான் என்று இவர்கள் அங்கே பாக்கி இருந்தார்கள். இதான் பாக்கி. இப்படி பூபாரம் தீர்த்தாச்சு. ஆனால் அஸ்வத்தாமாவுக்கு மட்டும் தன் தகப்பனாரை அநியாயமாக பாண்டவர்கள் கொன்றார்கள். திருஷ்டத்யும்னன் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சமாதியில் உட்கார்ந்திருந்த தன் தகப்பனாரை கொன்றான். அவனை பழி தீர்க்க வேண்டும் என்ற பேரவா இருந்தது. ஆகையினால் அவன் துரியோதன கீழே விழுந்த பிற்பாடு, துரியோதன விழுந்த இடத்துனா யுத்தம் முடிஞ்சு போச்சு, கிங் காயினை வெட்டிவிட்டா செஸ் ஆட்டம் முடிஞ்சுடுத்து. ஆனாலும் அஸ்வத்தாமா முடிக்க விடலை. அஸ்வத்தாமா துரியோதன்ட்ட போய், உன் படை இன்னும் இருக்குது, நாங்கள் மூவர் உன் படையில் இருக்கோம், நான் இவர்களுக்கு தளபதியாக என்னை நியமி இந்த மூவர் கொண்ட இந்த படை உனக்கு இதுவரை மற்றவர்கள் செய்யாததை செய்து தரும் அப்படின்னு சொல்லி தன்னை துரியோதன்கிட்டேருந்து படை தளபதியாக அப்பாயின் செய்ய வச்சான். 18வது நாள் ராத்திரி போர் முடிந்த பிற்பாடு, துரியோதனன் மாண்ட பிற்பாடு, கீழே உயிர் போயின்னு இருக்கிற போது கண்ணபிரான் சொன்னார் பாண்டவர்களை பார்த்து, நாம் கூடாரத்துக்கு போகக்கூடாது, வெற்றி பெற்ற இடத்துல அங்கேயே தங்கணும் ராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க, எனவே போர்க்களத்திலே இருந்துருவோம்னு சொல்லிட்டார். அது 5 பாண்டவர்களும் கண்ணபிரானும், கண்ணபிரானுக்கு துணையாக சாத்தியகியும் ஆகிய இந்த 7 குருக்ஷேத்திர போர்க்களத்திலே இருந்துட்டாங்க ராத்திரி. ஆனால் பாண்டவருடைய பிள்ளைகள், திரௌபதி பெற்றெடுத்த குழந்தைகள், திரௌபதியின் சகோதரன் போன்றவர்கள், அவர்கள் கூடாரத்தில் இருக்கா. அஸ்வத்தாமாவுக்கு எல்லாரும் கூடாரத்தில் இருக்கான்னு தான் தெரிஞ்சின்றான். 5 பாண்டவர்களும் கிருஷ்ணனும் சாத்தியகியும் அங்கே இல்லை என்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் குமுறுறான், தன் தகப்பனாரை கொன்ற திருஷ்டத்யும்னனை பழிவாங்க. அப்போது பார்த்தான் ஒரு மரத்தடியில் உட்காந்துச்சே, மரத்தில் கோட்டான்கள் வந்து காக்கைகள் அடிக்கிறத பார்த்தான். கோட்டான்களுக்கு ராத்திரி கண் தெரியும், காக்கைக்கு தெரியாதுன்னு ஒரு நம்பிக்கை. அப்படி காக்கைகளை ராத்திரி அடித்த கோட்டான்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் கிடச்சிது அவருக்கு, கூடாரத்தில் தூங்கும் பாண்டவர் பிள்ளைகளை கொன்றால் என்ன, பாண்டவர்களையும் கொன்றால் என்று தூங்குறச்சு. சிவபெருமானை குறித்து பெரிய ஹோமம் பண்ணான். அந்த ராத்திரிக்குள்ளேயே சிவபெருமான் அவருக்கு பிரத்யட்சமானார். இன்றைய இரவு போரில் உன்னை யாரும் தோக்கடிக்க மாட்டார்கள் என்று வரம் கொடுத்தார். பாண்டவர்கள் கூடாரத்துக்கு பூந்தான், குழந்தைகளை கொன்று திடித்தான், திருஷ்டத்யுமனையும் சம்மரித்தான். அங்கே பாண்டவர்கள் இல்லாத கண்டு ஏமாந்து போயிட்டோமேனு நினச்சான். பாண்டவர்களுக்கெல்லாம் ஒரு பானம் போட்டால் என்ன குழந்தைகளே பிறக்காதுன்னு இவ்வளோ செஞ்சுட்டு அஸ்வத்தாமா நேராக வியாச பகவான் திருவடி வாரத்தில் போய் சரணம் பண்ணுங்க. விடிஞ்சது திரௌபதி பார்த்தா கூடாரத்தில் வந்து அந்த குழந்தைகள்லாம் செத்து கிடக்குறது, பதறா கதறா. உடனே அர்ஜுனன் சொன்னான், இந்த குழந்தைகளை கொன்றவனை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துகிறேன், அவன் தலை மீது நடத்துகிற மாடு, அவன் தலையை வெட்டி காலடியில் வைக்கிறேன். துப்பு தெரிஞ்சு அஸ்வத்தாமான்னு தெரிஞ்சு வியாசாசிரமத்தில் இருக்கிற அஸ்வத்தாமாவை பிடித்தார்கள். அஸ்வத்தாமா தன் பாதுகாப்புக்கு பிரம்மசிரசுன்னு அஸ்திரம் போட்டான், அதற்கு பதில் அஸ்திரம் அர்ஜுனன் போட்டான். அந்த 2 பிரம்மசிரஸும் உலகத்துக்கு தீமை விளைக்கும் போல் இருக்குது. வியாச பகவான் 2 பேரையும் வாபஸ் வாங்க சொன்னார். அஸ்வத்தாமாவுக்கு தெரியல வாபஸ் வாங்க தெரியாது. அர்ஜுனன் அதையும் சேர்த்து வாபஸ் வாங்கி அஸ்வத்தாமாவை கைது பண்ணி தேர்க்காலில் கட்டி திரௌபதி முன்னாடி கொண்டு நிறுத்திட்டான். அப்போ திரௌபதியை பார்த்து இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும்னு கேட்குறான். இப்போ இருக்கிற திரௌபதி கண்ணபிரானச்சார் இவன் மறுபடியும் ஒரு சபதம் போட்டால் என்னாகும். அதற்காக ருக்மிணி தேவிகிட்ட திரௌபதிக்கு அருள் செய்ய சொல்லி மனசுக்குள்ளே நினச்சார். திரௌபதிக்கிட்ட ருக்மிணி தேவி அனுகிரகம் கிடச்சிது. அதனால் ருக்மிணி தேவியினுடைய அந்த அருள் பார்வை திரௌபதிக்கு கிடைத்ததுனால திரௌபதி சொன்னால், இந்த அஸ்வத்தாமா அவிழ்த்து விடுங்கள், நம்ம ஆச்சாரியன் குருதேவர் பிள்ளை வடிவத்தில் இருக்கார், இவரை ஒன்றும் செய்யக்கூடாது என்று அவரை வணங்கினாள். இந்த வரலாறு பாகவத தொடக்கத்தில் இருக்குது. அதனால தான் மகாபாரத திரௌபதி ஒருத்தி, பாகவத திரௌபதி ஒருத்தி. மகாபாரத திரௌபதி பழிவாங்க நின்றாள், பாகவத திரௌபதி அஸ்வத்தாமாவை மன்னித்து விடுங்கள் என்று வணங்கி நமஸ்கரித்தாள். நம்ம ஆச்சாரியன்னு சொன்னான்,
இப்போ ஏற்பட்ட தன்மை திரௌபதிக்கு ருக்மிணியின் அருளால் வந்தது. அதனால் தெய்வத்தன்மை, தெய்வீக சம்பத், அசுரத்தன்மை என்பது இந்த பழி வாங்கிறது, துன்புறுத்துறது, இதெல்லாம் தெய்வீகத்தன்மை, மன்னிப்பது, சாஸ்திரப்படி வாழ்வது எல்லாம். இந்த கண்ணபிரான் கீதையில் அசுர தெய்வர்கள் என்ற தெய்வாசுர விபாகம் என்றே ஒரு விளக்கமாக ஒரு அத்தியாயம் சொல்லியிருக்கான். உங்களுக்கு தெரியும், கீதையில் கேட்டிருப்பேன். அதையெல்லாம் பார்த்து தன்னுடைய அடியவர்களுக்கு அசுரத்தன்மை இல்லாமல் தெய்வத்தன்மையை அருளக்கூடியவள் ருக்மிணி அன்னை. ஆகையினால்தான் மகாபாரத திரௌபதியை விட பாகவத திரௌபதி வேறுபட்டவளாக திகழ்கிறாள் என்று நாம் உங்களுக்கு காட்டி கொடுத்தோம். இப்படி நமக்கும் பழிவாங்குவது போன்ற அசுர எண்ணங்கள் நீங்கி மன்னிப்பது போன்ற தெய்வ எண்ணங்கள் வருவதற்கு, தெய்வ குணங்கள், தெய்வ சம்பத் வருவதற்கு அருள் செய்பவளாகினால அன்னைக்கு ஜிதாசுரா என்று திருநாம். அதாவது அசுரத்தன்மைகளை வெல்பவள், வெல்லும்படி தன் அடியவர்களுக்கு துணிவு தருபவள், அருள் செய்பவள் என்றெல்லாம் இதன் பொருள். எங்கே இதுவரை நாம் சொன்ன விளக்கம் உங்கள் நெஞ்சிலே பதிய வாய்ப்பாக இப்பொழுது வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். ய ஆசுரோ பாவயிதி பிரசித்தா கீதாசு கீதஷ்ட சமம் ரமாதம் ஹன்யான்னதா தெய்வ விபூதி தாத்ரி ஜிதாசுரா தேன சமீரிதேயம். விளக்கம். அசுர இயல்புகளை அழித்தருள்வாள், அதாவது பழிவாங்குதல், துன்புறுத்தல் போன்ற அசுர இயல்புகளை நீக்கி கொடுப்பாள். திரௌபதிக்கு இருந்த அந்த தன்மைகளை ருக்மிணி தேவி கண்ணபிரான் சிபாரிசினால் கடாட்சித்து எப்படி போக்கடித்தாளோ அப்படி தன் பக்தர்களுக்கு அசுரகுணங்கள் இல்லாமல் பார்ப்பாள். எனவே அன்னைக்கு ஜிதாசுரா என்று திருநாம். எங்கே நமக்கு அசுரத்தன்மைகள் இல்லாமல் இருக்க, தெய்வகுணங்கள் பெருக, பழிவாங்கும் மனப்பான்மை போன்ற மகா கொடூரமான எண்ணங்கள் நீங்க, மன்னிப்பது போன்ற மாபெரும் பண்புகள் வர, அன்னை ருக்மிணி தேவியை தியானம் செய்து கொண்டு நாம் பாரத திரௌபதியாக இல்லாமல் பாகவத திரௌபதியாக மாறும்படியாக அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அன்பர்களே, இந்த திருநாமத்தை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியின் பக்கத்தில் உள்ள ருக்மிணியை தியானம் செய்து கொண்டு ஜெபியுங்கள். ஜிதாசுரா ஏ நமஹா. நன்றி, வணக்கம்.